அன்புக்குரியவர்களே, இறந்தோர் பற்றிய விவிலிய பாடங்கள் என்னும் விவிலிய தொடரில் இன்று இறந்தோருக்காக அழுவது நல்லது என்னும் உளவியல் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அழுவது, கண்ணீர் சிந்துவது என்பது ஒரு ஆன்மீக செயலாகவும் இருக்கிறது, உளவியல் செயலாகவும் இருக்கிறது, உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. உளவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள், மனதில் துயரத்தை நாம் அடைத்து வைக்கக்கூடாது, அந்த துயரம் வெளிப்பட வேண்டும். எனவே அது கண்ணீராக, புலம்பலாக, அழுகையாக வெளிவரும் பொழுது அது மனிதர்களுக்கு நல்லது, அழுவது நல்லது என்னும் செய்தியை உலகிலார்கள் சொல்கிறார்கள். சீராக்கின் ஞான நூல் 22 அதிகாரம் 11 இறைமொழி நாம் வாசிக்கின்றோம். இறந்தோருக்காக அழு, ஒளி அவர்களை விட்டு மறைந்து விட்டது. மூடருக்காக அழு, அறிவு கூர்மை அவர்களை விட்டு அகன்று விட்டது. இறந்தோருக்காக அமைதியாக அழு, அவர்கள் அமைதியில் துயில் கொள்கிறார்கள் என்று அழு என்று சீராக்கி ஞான சொல்கிறது. அது மட்டுமல்ல, அதே சீராக்கி ஞான நூல் 38:16-17 அவாசிக்கின்றோம். குழந்தாய், இறந்தவர்களுக்காக கண்ணீர் சிந்து, பெருந்துன்பங்களில் உழர்வோர் போல புலம்ப தொடங்கு, மனம் வெதும்பி அழு, உணர்வு பொங்க புலம்பு. உணர்வு பொங்க புலம்பு சொல்லப்பட்டது. எனவே சில இறப்புகள் மிகுந்த துயரம் தரும். குறிப்பாக இளம் வயதிலேயே ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருடைய பெற்றோர்கள் அல்லது கணவன், மனைவி, பிள்ளைகள் அவர் மிகுந்த துயரப்படுகிறார்கள். இத்தகைய நேரங்களில் உணர்வு பொங்க புலம்பு, கண்ணீர் விட்டு அழு, கண்ணீர் சிந்து என்பது ஒரு ஆறுதல் தருகிற ஒரு நிகழ்வு என்பதை விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது. உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்கள்.